ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. பீகாரில் தலைவர்களே இல்லாத பாஜக தேர்தலில் போட்டியிடுவது ஏன்? முதலமைச்சர் நிதிஷ்குமார் கேள்வி. கர்நாடகாவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தற்கொலைக்கு முயற்சிக்க வேண்டாம் என ராகுல் காந்தி வேண்டுகோள். பெங்களூரு உள்ளிட்ட 3 இடங்களில் உள்ள விஜய் மல்லையாவின் வீடு மற்றும் அலுவலகங்களில் புலனாய்வுத்துறை ஆய்வு. புதுச்சேரியில் விரைவில் குற்றவியல் நீதிமன்றம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். திருவண்ணாமலை அருகே மாயமான இளைஞர் வெட்டு காயங்களுடன் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்பு. மயிலாடுதுறை அருகே எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். கிருஷ்ணகிரியில் விளைநிலங்களை நாசப்படுத்தும் காட்டு யானைகளை தடுத்து நிறுத்த விவசாயிகள் கோரிக்கை. எஸ்எஸ்ஆரின் நினைவு நாளை விஷால் அணியினர் முன்கூட்டியே கடைபிடிப்பதற்கு அவரது மூத்த மகன் கண்டனம். பிஜி விடுதலை நாளை ஒட்டி அந்நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. துருக்கி அங்காரா தொடர்வண்டி நிலைய இரட்டை குண்டுவெடிப்பில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 30 உயர்வு. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.